டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய படைகளாகிய IDF அல் ஜபியா வைத்தியசாலையில் இருந்து முற்றாக வெளியேறி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பகுதியில் வைத்திருந்த கவச வாகனங்கள் உள்ளிட மற்றைய படைத்துறை உபகரணங்களை எல்லாம் எடுத்தபடி அவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெளியேற்றத்திற்கான காரணம் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் பெருந்தொகையான ஹமாஸ் உறுப்பினர்களை இந்த வைத்தியசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தாம் கொன்றதாகவும் பெருந்தொகையான ஆவணங்களையும் இரகசிய குறிப்பேடுகளையும் கைப்பற்றி இருப்பதாகவும் பெருந்தொகையான ஆயுதங்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் ஆகவே இத்தகைய வெற்றிகளை எல்லாம் பெற்றதன் பின்னதாக அந்த வைத்தியசாலையை விட்டு வெளியேறி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சுகாதாரத்துறை கணிப்பீடுகளின்படி இவர்கள் வெளியேறியதன் பின்னதாக சுமார் 12 வரையிலான உடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவை அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய படைகளினுடைய கருத்தின்படி 170 ஆயுததாரிகளை தாம் கொன்றிருக்கின்றோம் இந்த வைத்தியசாலையை சுற்றி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். 18 மார்ச் மாதத்தின் பின்னதாக இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த வைத்தியசாலை இருந்தது. இப்பொழுது வைத்தியசாலையை பார்த்தால் கட்டிடங்கள் தகர்ந்து வேண்டுமென்றே தீ வைக்கப்பட்டது போல் அனைத்தும் தீயில் எரிந்து கிடக்கின்றது. இதை மறுபடியும் பாவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றே பொதுவாக கருதப்படுகின்றது. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு சத்திர சிகிச்சைக்கு சென்று மயக்கமாக இருந்தவர் இப்பொழுது மயக்கம் தெளிந்து விட்டதாக கூறப்படுகின்றது. குடல் இறக்கம் காரணமாக இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது இயலாத நிலையில் கடந்த சனிக்கிழமை சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்பொழுது சத்திர சிகிச்சை முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பலவேறு நோய்களுக்கு உள்ளானவர் என்பதும் அவர் ஆக்ரோஷமாக கதைக்கின்ற கதைகளும் அவருடைய கதையின் துணிகளும் அவருக்கு பின்னால் இருக்கின்ற நோய்களின் வெளிப்பாடா என்கின்ற கோணத்தில் எந்த செய்திகளும் வரவில்லை. ஆனால் 2023 ஆண்டு இவருக்கு இதயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பேஜ் மேக்கர் என்று கூறப்படுகின்ற கருவி பொருத்தப்பட்டு இதய துடிப்பு சீராக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவர் நடத்தும் ஆட்சி போதும் என்று இவருக்கு வாக்களித்த இஸ்ரேலியர்களே நேற்று முழுவதும் வீதிகள் தோறும் தீயை வளர்த்து இவரை பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இஸ்ரேலிய நகரம் அஸ்டுல்லில் ஒரு பாலஸ்தீன நபர் பயங்கரவாத தாக்குதல் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. 2 கத்திகளுடன் ஓடி வந்து கடை தொகுதியில் வந்தவர்கள் மீது சரமாரியாக குத்த தொடங்கினார். இதனால் 3 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். ஒருவருடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது. 19 வயதுடைய இந்த நபர் பாலஸ்தீனம் மேற்கு கரையை சேர்ந்தவர் என்றும் சம்பவம் நடைபெற்ற இடம் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்அவிவிற்கு தெற்கே இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய படைகள் இவரை கொன்றிருக்கின்றார்கள். இதுபோல கடந்த சில தினங்களாக தொடர் தாக்குதல்கள் நடைபெறுகின்றது. நேற்று முன்தினமும் பாலஸ்தீன மேற்கு கரையை சேர்ந்த நபர் ஒருவர் இஸ்ரேலினுடைய பாடசாலை பேருந்து வண்டி இன்னொரு காரின் மீதும் துப்பாக்கி பிரயோகம் செய்து 3 பேர் படுகாயமடைந்து ஒருவருடைய நிலை கவலைக்கிடமானது தெரிந்தது. இந்த தனிநபர் தாக்குதல்கள் இப்பொழுது கட்டுமீறி வளர்ந்து செல்வதாகவும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் ஒரு வைத்தியசாலையை விட்டு சென்றாலும் கூட காசா பகுதியில் இருக்கின்ற அல் அக்ஸா வைத்தியசாலை மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி 4 பேர் மரணமடைந்து 17 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய உலக சுகாதார ஸ்தாபன தலைவர் டெட்ரோஸ் அடானம் கெப்ரியேசுஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்பும் எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைக்கு சென்றது தெரிந்ததே. இந்த பேச்சுவார்த்தையில் என்னதான் நடந்தது என்றால் இருதரப்பும் இணக்கப்பாட்டிற்கு வர முடியாத அளவிற்கு வெகு தொலைவில் இருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு பேச்சுவார்த்தையில் நாட்டம் இருப்பது போல சம்பிரதாய பூர்வமாக கருதினாலும் உண்மையாக பேச்சுவார்த்தை என்பதை அவர் சீரியஸாக கருதவில்லை. அவர் 10-11 அத்தோடு இதுவும் ஒன்று என்றுதான் அவர்களை அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இஸ்ரேல் அடையக்கூடிய இணக்கப்பாடுகள் என்ன என்பதை முதலில் எகிப்திற்கு தெரிவித்திருந்தது. எகிப்து அந்த கருத்தை ஹமாசிற்கு தெரிவித்திருந்தது. அதன் பின்னர் பேச்சுவார்த்தை மேசைக்கு போக வேண்டிய தேவையே இல்லை என்று ஹமாஸ் அமைப்பும் அந்த இடத்திற்கு வரவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பேச்சுவார்த்தை ஏறத்தாழ வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இதுவரை நிற்கின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரத்தில் இதுவரை காலமும் என்ன தவறு நடைபெற்றதோ அதே தவறுதான் இந்த பேச்சுவார்த்தையிலும் நடைபெற்றிருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.